ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனிதா ஹோம் ஸ்டைல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டே 11 பிரம்ம முகூர்த்த பூஜை பத்தின விளாக் தான். ஸோ இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆஷீஷ்வல்லா 345 கழுந்து சாமி பாட்டை பிளே பண்ணிட்டு கோலம்போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு திருவாதிரை விரதம். ஸோ ஆருத்ரா தரிசனம் கூட, ஆருத்ரா தரிசனம் கண்டிப்பா கோயிலில் போய் பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு ரொம்ப வெகு விமர்சையா நல்லா அபிஷேகங்கள்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. ஸோ சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் போயிருக்க மாட்டீங்க. ஸோ இன்கேஸ் மார்னிங் அதை பார்க்கல அப்படின்னாலும் ஈவினிங் கண்டிப்பா வந்து கோயிலுக்கு போய் சிவனை வந்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. சிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை. இந்த நாளன்னைக்கு சிவனை மனதார நம்ம நினைச்சு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கணவனோட ஆயுள் அதிகரிக்கும், மங்களங்கள் பெருகும், நல்ல வரன் அமையணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நாளன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த வேண்டுதலா இருந்தாலும் சிவனை மனதார நினைச்சு நீங்க விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். சிவபெருமான ஆதிரையின் முதல்வன் அப்படின்னும், ஆதிரையான் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாசம் வந்துட்டு தட்சிணாயத்தோட கடைசி மாசம். தேவர்களுக்கு வந்து இது அதிகாலை பொழுது, தேவர்களோட பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னே சொல்லலாம். நார்மலான பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நம்ம எதை வேண்டி வழிபட்டாலும் நடக்கும். அப்ப தேவர்களோட பிரம்ம முகூர்த்த காலமான மார்கழி மாசம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து 48 நாள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் இல்ல. நீங்க 21 நாள் பண்ணலாம், இல்ல 11 நாள், இல்ல 9 நாள், இல்ல 3 நாள் கூட பண்ணலாம். மார்கழி மாசத்தை மிஸ் பண்ணாம அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் இல்லைன்னா 9 நாளாவது நீங்க வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றது ரொம்பவே சிறப்பு. நடராஜ பெருமான் வந்துட்டு பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் காட்சி தந்து நடனம் ஆடி காமிச்ச நாள் இந்த நாள் தான். மாணிக்க வாசகரோட திருவம்பாவை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அவரு ஈசனை தரிசித்த நாளும் இந்த நாள் தான். இந்த நாள் அன்னைக்கு சிவனை தரிசிக்கிறது ரொம்பவே சிறப்பு. நீங்க சிவாலயம் போயிட்டு நடராஜரை தரிசிக்கிறதும், சிவாலயம் போயிட்டு நடராஜரையும் சிவகாமி அம்மனையும் தரிசிக்கிறது ரொம்பவே நல்லது. திருவாதிரை களி வந்து நெய்வேத்தியமா வைப்பாங்க. திருவாதிரை களி எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு கப் பச்சரிசி, அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் ரவா பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சுக்கணும். அரைச்சிட்டு அதே பேன்ல வந்துட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை சேர்த்து வறுத்து செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் அரிசி, அரைக்கப் பாசிப்பருப்பு, ஸோ டோட்டலா வந்து 1.5 கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். 1.5 கப்புக்கு வந்துட்டு 3 கப் அளவுக்கு வெள்ளம் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த 3 கப் வெள்ளத்தை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி சேர்த்து அது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்து அரவும் சேர்த்து அதை வந்துட்டு அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நம்ம அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நம்ம வச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி அதே பேன்ல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே 4 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இது பாகுபதம் வந்து வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு கொதிக்கும் போது இந்த மாவு வந்துட்டு சேர்த்துட்டு டக்குன்னு கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து கிளறலை அப்படின்னா கட்டிப்பட்டுரும். ஸோ நம்ம வந்து கிளறும் போது கொஞ்ச நேரத்திலேயே நம்ம எப்படி கேசரி செய்யும் போது எப்படி கொஞ்ச நேரத்திலேயே கெட்டி ஆகுமோ அதே மாதிரி இதுவும் கெட்டி ஆகிடும். ஸோ அது கூட வந்துட்டு நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இது செய்யும் போது பக்கத்திலே இருந்து செய்யணும். செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான திருவாதிரை களி ரெடி. ஸோ சிவபெருமானுக்கு மிக உகந்த களி இந்த திருவாதிரை களி. செய்து வச்சுட்டு தான் நெய்வேத்தியமாக வச்சு இந்த நாள் அன்னைக்கு வழிபடணும். ஸோ ஆஷிஷுவலா நிலவாசல்ல விளக்கேத்திட்டு பூஜை ரூம்லயும் விளக்கேத்திட்டு இன்னைக்கு திருவாதிரை விரதம் அப்படின்றதுனால சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் வந்து நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சிவ ஸ்லோகம் சொல்லிட்டு சிவதுப ஆராதனை காமிச்சு இன்னைக்கான பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்பயுமே நம்ம பூஜை ரூம்ல விளக்கேத்துறோம் அப்படின்னா அது வந்து குறைஞ்சது ஒரு 1/2 hour ஆகுது விளக்கு எரியணும். சிவனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.